இறையேசுவில் நம்பிக்கைக்குரிய இறை மக்களே, இன்றைய நாள் பொதுக்காலம் 27 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் நம் ஆண்டவராய கடவுளுடைய ஆசீரும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருங்கள், நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று நம் ஆண்டவராய கடவுள் இன்று நம்மை அழைக்கின்றார். எதிர்பார்த்து காத்திருத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயே புதிதானது அல்ல. நாம் ஏதாவது ஒன்றிற்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏதாவது ஒரு பொருளை, நமக்கு விருப்பப்பட்ட பொருளை தொலைக்கின்ற பொழுது அதை தேடி கண்டுபிடிக்கும் வரை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நாம் யாரிடமாவது கடன் கொடுத்திருந்தால் அந்த கடன் கொடுத்த பணத்தையோ பொருளையோ திரும்ப பெற்றுக்கொள்ளும் வரை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். மேலும் நம்முடைய தேவைகளும் நம்முடைய வேண்டுதல்களும் நிறைவேறாமல் போகின்ற பொழுது அதை எப்படி பூர்த்தி செய்யலாம், அவது எப்படி நிறைவேறும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். குழந்தைகள் தங்களுடைய தந்தையானவர் கடைக்கு செல்கின்ற பொழுது எப்போது தந்தை திரும்ப வருவார், ஏதாவது சாப்பிட வாங்கி வருவார் என்று அந்த குழந்தைகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, எதிர்பார்த்து காத்திருப்பது என்பது நம்முடைய மனித வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒரு இயல்பான ஒரு பண்பு. நாம் எந்த மனநிலையில் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம், நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோமா என்பதை பற்றித்தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் வாசகங்கள் நமக்கு இரண்டு முக்கியமான வேண்டுதல்களை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இறைவாக்கினர் அபாகுக் அழுது புலம்புகின்றார். அவர் கண்ணீர் விட்டு அழுகின்றார், துயருகின்றார், கலக்கமுறுகின்றார். அவர் ஆண்டவரை நோக்கி கூறுகின்றார், எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரல் இடுவேன், நீரும் செவிசாய்க்காதீர் இருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு நான் உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர் என்று ஆண்டவரை நோக்கி அழுது கலங்கி புலம்புகின்றார். இறையசுவில் பிரியமானவர்களே, அழுது புலம்புதல் என்பது ஒரு வேண்டுதல். எப்போது இந்த அழுது புலம்புதல் நடக்கிறது என்றால், நம்முடைய தேவைகள் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படுகின்ற பொழுது நாம் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி அழுது புலம்புகின்றோம். எவ்வாறு அழுந்து புலம்புகின்றோம், ஆண்டவரே எத்தனை காலத்திற்கு இந்த துன்பத்தை பார்க்க செய்கின்றீர், எத்தனை காலத்திற்கு என்னை துயருற செய்கின்றீர், ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த கலக்கம், ஏன் எனக்கு இந்த துயரம் என்று நாம் பல முறை ஆண்டவரே ஏன் 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 என்று நாம் கேள்விகள் எழுப்புகின்றோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் நடக்கின்றதே, எவ்வளவு துயரம் நடக்கின்றதே, இவற்றை அவர் மாற்ற மாட்டாரா என்று நாம் கடவுளையே கேள்வி கேட்கும் அளவுக்கு நாம் துயருகின்றோம். அதுதான் மனித வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற முதல் வேண்டுதலாக இருக்கின்றது. இரண்டாவது வேண்டுதலை நாம் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கலாம். நற்செய்தி வாசகத்திலேயே திருத்தூதர்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வந்து, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்க கற்றுத்தாரும் என்று வேண்டுகின்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த வேண்டுதல்களை செய்கின்றிருக்கின்றீர். நம்பிக்கை என்பது கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பு. நம்பிக்கை இல்லை என்றால் நாம் அனைவருமே கத்தோலிக்க கிறிஸ்தவனாகவும் கத்தோலிக்க கிறிஸ்தவளாகவும் வாழ தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நம் ஆண்டவராய கடவுளை முழுமையாக நம்புகின்றேன், அவருடைய போதனைகளை முழுமையாக நம்புகின்றேன், அவர் கட்டி எழுப்பின திருச்சபையை முழுமையாக நம்புகின்றேன், மனிதர்களை என்னுடைய சமூக ஒன்றிணைப்பை முழுமையாக நம்புகின்றேன், இறந்து உயிர்த்தெழுவேன் என்பதை முழுமையாக நம்புகிறேன் என்று நம்பிக்கையினுடைய அடித்தளத்தை தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம்.
நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை எவ்வளவாக இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, விவிலியத்திலேயே பல்வேறு மக்கள், பல்வேறு மனிதர்கள் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழ்ந்ததாக நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் தன்னிடம் இருக்கின்ற ஒரே மகனையே ஆண்டவருக்காக பலியிட முன்வருகின்றார். ஆண்டவர் அவரை அழைத்து, இந்த நாட்டை விட்டு, உன்னுடைய சொந்த உறவுகளை விட்டு நீர் இன்னொரு இடத்திற்கு செல் என்று கூறுகின்றார். அப்போது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றுகின்றார். அது ஒரு முழுமையான நம்பிக்கை. மேலும் பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலேயே இரத்த போக்கினால் அவதியுற்ற ஒரு பெண் ஆண்டவருடைய துணியை தொட்டால் நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு வருகின்றார். அப்போது அவர் குணமடைகின்றார். மேலும் பார்க்கின்றோம், கனானிய பெண் ஒருவர் ஆண்டவரிடமிருந்து எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிடுகின்றார். அதற்கு ஆண்டவர் கூறுகின்றார், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று. அப்போது அந்த பெண் கூறுவார், ஆம் ஆண்டவரே, அந்த மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் அந்த நாய்க்குட்டிகள் இளைப்பாருமே என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக நாம் பல்வேறு மனிதர்களை இந்த விவிலியத்திலேயே நம்பிக்கையாளர்களாக பார்க்கின்றோம். ஆம் இறையசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையை நாம் மிகுதியாக்க ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் கூறுகின்றார், உங்களிடம் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, எவ்வாறாக இது நிகழும்? ஒரு காட்டு அத்தி மரம் முழுவதுமாக வேரோடு பெயர்ந்து கடலிலேயே நிற்பது அது சுலபமான செயல் அல்ல. நம்ம ஜேசிபியை வைத்து அந்த மரத்தை பிடுங்கினால் கூட அந்த வேரோ முழு வேரோடு வராது. ஆனால் கடவுள் கூறுகின்றார், உங்களிடம் கடுகளவு நம்பிக்கை. கடுகு என்பது ஒரு சிறிய ஒரு தானியம். அந்த சிறிய அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் போதும், அந்த காட்டு அத்தி மரம் கூட வேரோடு பெயர்ந்து அந்த கடலிலேயே போய் நிற்கும் என்று குறிப்பிடுகின்றார். நம்மிடம் அந்த கடுகளவு நம்பிக்கை இருக்கிறதா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்களை பார்க்கின்ற பொழுது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகம் எழும்புகின்றது. நாம் எப்போதுமே ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது பலனை எதிர்பார்த்து வருகின்றோம். ஆண்டவர் என்னுடைய கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் உடனடியாக தீர்வு தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வருகின்றோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் தாழ்த்தப்படுகின்ற பொழுது நாம் நம்பிக்கை இழக்கின்றோம், பொறுமையை இழக்கின்றோம். அதனால் நாம் விரக்தி அடைகின்றோம். அந்த விரக்தியானது, கடவுள் என்னுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கவனிக்க மாட்டேங்கிறார், அவர் எனக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டேங்கிறார், கடவுள் இல்லை என்ற ஒரு நிலையில் வருகின்றோம். கடைசியாக மன இறக்கத்திற்குள்ளாகின்றோம். இந்த கடவுளை நம்பினது தவறு. கடவுள் யாருக்குமே நல்லது செய்ய மாட்டார். நல்லவர்கள் எப்போதுமே அழிந்து கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர கெட்டவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று ஒரு மனநிலையில் வருகின்றோம். ஆனால் நம் ஆண்டவராகிய கடவுள் கூறுகின்றார், நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரு, நான் உனக்கு தருகின்றவற்றை உரிய காலத்திலே நான் தருவேன். அதற்காக நீ நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்க நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எப்போது ஒரு மனிதர் உள்ளத்திலேயே நம்பிக்கையோடு இருக்கின்றாரோ அவர் நேர்மையாளராக வாழ்கின்றார். எப்போது அந்த நேர்மையாளராக வாழ்கின்ற பொழுது அவர் தங்களுடைய நம்பிக்கையினால் வாழ்வடைவார். அதைத்தான் அந்த விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். யோபு அனைத்தையுமே ஆண்டவர் அவருக்கு அருளினார். அதே போல அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தையும் துன்பத்தையும் நாம் பார்க்கின்றோம். அந்த கஷ்டமும் துன்பமானது அனைத்தையுமே எடுத்து விடுகின்றது. அவர் தன்னுடைய நிலப்புலன்களை இழந்தார், சொந்த பந்தங்களை இழந்தார், சொந்த மகன்களையும் பிள்ளைகளையும் இழந்தார். அனைத்தையுமே இழந்து அவர் வெறுமனே ஆக்கப்படுகின்றார். அப்போது அவர் கடவுளை இகழ்ந்து பேசவே இல்லை. அவர் கடவுளை ஒரு வார்த்தை கூட சந்தேகப்படவில்லை. கடவுள் எனக்கு அனைத்தையும்
அனைத்தையும் அழித்தார், கடவுள் அனைத்தையுமே எடுத்து கொண்டார். நான் வரும்போது எந்த ஒரு பொருளோடும் வரவில்லை, போகும்போதும் எந்த ஒரு பொருளோடும் போவதில்லை. கடவுளை அழித்தார், அவரை எடுத்து கொண்டார் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்கின்றார். அதுதான் முழுமையான நம்பிக்கை. எப்போது ஒரு மனிதன் முழுமையான ஒரு நம்பிக்கையோடு வாழ்கின்றானோ அப்போது அவன் நேர்மையாளராக வாழ்கின்றார். இறையசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் எந்த வேண்டுதல்களை நாம் ஏற்கின்றோம், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறாத பொழுது நாம் கடவுளை நோக்கி, கடவுளை நீ இருக்கிறீரா இல்லையா, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று வேண்டுகின்றோமா? இல்லை, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, கடுகளவு நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுவீர், எனக்கு துன்பம் இருக்கின்றது, அந்த துன்பத்தை தாங்கிறதுக்கு சக்தி தாரும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் துயரம் இருக்கின்றது, அவற்றை எதிர்த்து நிற்பதற்காக மன வலிமையை தாரும், ஆண்டவரே என் வாழ்க்கையிலேயே துன்பங்களும் துயரங்களும் வாட்டுகின்றது, அவற்றை எதிர்த்து நிற்பதற்கு ஆற்றலை தாரும், அதன் போலாக நம்பிக்கையை தாரும் என்று வேண்டுகின்றோமா? இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் நம்பிக்கையுள்ள மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருப்போம். கடவுள் அவர் தர வேண்டியவற்றை உரிய காலத்தில் காலம் தாழ்த்தாமல் தந்திருவார். எனவே நம்பிக்கையுள்ள மக்களாக, நேர்மையுள்ள மக்களாக கடவுள் முன் வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய ஜபத்தையும் கண்டிப்பாக அருள் கூர்ந்து அருள்வார்.